ஹலோ எவ்ரிபடி, கடவுள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம விரும்புகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்காருங்க. ரொம்ப பஞ்சம் அந்த ஊரில், மழையே இல்லாமல், மழை இந்த வருஷம் இல்லை அப்படின்னா இங்கே பயிர்கள்லாம் வந்து வாடி ரொம்ப பஞ்சம் வரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை. அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்க எல்லார்த்திட்டையும் சொல்லி ஒரு நேரம் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லான்னு சொல்லி எல்லார்த்தையும் பிரார்த்தனை பண்ணுங்கள், கடவுள்கிட்ட இந்த வருஷம் கண்டிப்பாக மழை வேணும்னு எல்லோரும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அந்த விவசாயி சொன்னேன்ல, அந்த விவசாயிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தைகிட்டே நீயும் பிரார்த்தனை பண்ணுமா அப்படின்னு அந்த டைமில் சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச மாதிரி கை எடுத்து கும்பிட்டு, கடவுளே இந்த வருஷம் எனக்கு மழை வேணும் எங்களுக்கு, இல்லைனா இந்த ஊரில் ரொம்ப கஷ்டம் வரும், எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லோரும் அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போது அந்த விவசாயி இருக்கார்ல, அவரும் வந்து நிலத்துக்கு வந்து அவர் வேலையை பார்க்க போகிறாரு. அப்போ அந்த அவருடைய குழந்தை வந்து ஓடி வந்து, அப்பா இருங்க கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயி திரும்பி பார்க்குறாரு, மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லை, ஆனால் கொடை எடுத்துகிட்டு போங்கன்னு பெண் குழந்தை சொல்கிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போவும் சொல்கிறாரு, ஏமா மழை வர்ற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருக்கோம் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கொடை கொடுத்து இந்த குழந்தையும் கூட போகிறாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, போயிட்டு அந்த அவங்க வேலைலாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க, அவ்வளோ மழை வருது. நினச்சி பாருங்கள், அதாவது நமக்கு ஏன் நம்ம விரும்புகிற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் அது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை வந்து முழுசாக நம்பினாங்க, நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டேன் கடவுள் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு, அந்த நம்பிக்கை தாங்க. நம்மளும் இதே மாதிரி நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலலாம் நம்பிக்கையோடு, இன்னும் சொல்லப்போனால் எனக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு என்ன வேணுமோ கடவுள் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீ இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில் விருப்பங்கள் இருக்கும்ல, அது எதுவுமே கடவுள் என்னை பார்த்துக்குவார், எனக்கு கடவுள் கொடுப்பார் அப்படின்னு கொடுப்பாரா இல்லையாங்கிற சந்தேகத்துக்குள்ளே போகாமல் நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை மட்டும் வைங்க ஸ்ட்ராங்காக, அவ்வளோ அழகாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.